ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் அகில இந்திய குடிமை பணி தேர்வு பயிற்சி மையம், எல்லாருமே நிச்சயமாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆண்டு வந்து யூபிஎஸ்சி வரப்போகுது, 2020. ஸோ அதுக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணால் தான் அவங்க அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு விடுவாங்க. அதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம். பட் என்னென்னா, பிஃபோர் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நான் குரூப் ஃபோர் கேண்டிடேட் தானே, நான் வந்து குரூப் டூயே தானே எய்ம் பண்ணுறேன், நான் குரூப் டூ தானே எய்ம் பண்ணுறேன், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற எண்ணம் இருக்கிற கேண்டிடேட்ஸ் தயவு செய்து அதை அப்படியே விட்டுடுங்க, ஓகேங்களா? நீங்கள் கலெக்டர் ஆக போகிறீங்க ஆகலை அப்படிங்கிறது கிடையாது, இதில் அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையாவது வந்து கிளியர் பண்ணுங்கள். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு ஈஸியாலாம் இருக்காது. ஏன்னா இந்த அகில இந்திய லெவலில் கண்டக்ட் பண்ணுறதுனால, தமிழ்நாடு சார்பாக ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறதுனால, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்து உங்களுடைய அறிவை வந்து நல்லா சோதிக்கிற அளவு தான் இருக்கும் அந்த கொஷின் பேப்பரும், ஓகேங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் டைம் கேண்டிடேட்ஸும் போகலாம், பார்ட் டைம் கேண்டிடேட்ஸும் போகலாம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு ஃபுட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா பெனிஃபிஷியரிஸும் இருக்குது. பெரிய பெரிய ஆட்கள், சைலேந்திர பாபு சார் மாதிரியான நபர்கள், இறையன்பு ஐஏஎஸ் மாதிரியான நபர்கள், இன்னும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. இது அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு தெரியும். அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி டு கிளியர், ஓகேங்களா? இந்த எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் பண்ணிட முடியாது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதே ஒரு ஸ்டாண்டர்ட். இவங்க ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய எண்ணிக்கைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து குறைவு தான். அந்த குறைவான எண்ணிக்கைகளில் உங்களால் கிளியர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம், குரூப் டூ, குரூப் டூ எழுதுகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5000 போஸ்டிங், 2000 போஸ்டிங், 3000 போஸ்டிங்கே இது பண்ணுறீங்கன்னா இவங்க எடுக்கக்கூடியது வெறும் ஃபியூ ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து எடுக்க போகிறாங்க. ஒரு 300 400 அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதில் அட்லீஸ்ட் உங்களால் கிளியர் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை வர வச்சுக்கிறதுக்காக இந்த இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன இதுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பிரகாரம், அகில இந்திய குடிமை பணிகளை மேற்கொள்ள விழைவோருக்கான முதல் நிலை தேர்வுகளை மத்திய தேர்வாணைய குழு 31/5/2020 அன்று நடத்த திட்டமிட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் இயர் 31/5/2020 அன்னைக்கு முதல் நிலை தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதுக்கான கட்டணமில்லா தங்கும் வசதி, சத்தான உணவு மற்றும் வசதி மிக்க நூலகம், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் உள்ள கிளாஸ் கோச்சிங் வந்து கண்டக்ட் பண்ணுறதா வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா 225 ஃபுல் டைம் கேண்டிடேட்ஸையும் 100 பார்ட் டைம் கேண்டிடேட்ஸையும் வந்து பயிற்சிக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 325 கேண்டிடேட்ஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்க இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, நுழைவு தேர்வு இது மூலயமா வந்து தேர்ந்தெடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நுழைவு தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற 20 தேர்வு மையங்களில் 13/10/2019 அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தான் நீங்கள் கிளியர் பண்ணணும், ஓகேங்களா? அண்ட் ஃபர்தராக, அகில இந்திய குடிமை பணி தேர்வு பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்பும் தமிழ்நாட்டை சார்ந்த பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரி மாணவர்களிடமிருந்து இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். பயிற்சி சுமார் 6 மாத காலத்திற்கு அகில இந்திய குடிமை பணி தேர்வு பயிற்சி மையம் சென்னை 28 நடைபெறும். ஸோ சென்னையில் தான் வந்து 6 மாதத்துக்கு வந்து இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான கோச்சிங் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஐ மீன் அவங்க ஃபர்தராக விடக்கூடிய லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இப்பயிற்சி மையத்தில் ஏற்கனவே முதல் நிலை தேர்வுக்கு முழு நேர பயிற்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் யாருன்னா வந்து அப்ளை பண்ணியிருந்து இதுக்கு அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முழு நேர பயிற்சியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், குறைந்தபட்ச கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் கல்லூரியில் இருந்து பெறப்பட்ட இளநிலை பட்டம், ஓகேங்களா? ஒரு டிகிரி. வயது வரம்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா குறைந்தபட்ச வயது எல்லா கேட்டகரிக்குமே 21 வயது, அதிகபட்ச வயசு பார்த்திங்க அப்படின்னா இதர வகுப்பினருக்கு 32, அண்ட் ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 37 மேலே இருக்கக்கூடாது. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இவங்களுக்கு 35 வயது மிகாமல். மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு 42 மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான நாட்கள்,
ஸோ இணையதள வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறது வந்து என்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 30/8/2019 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16/9/2019. சீக்கிரமாக முடிய போகுது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டக்குன்னு இதை இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இமீடியட்டாக வந்து அப்ளை பண்ணுற வேலையை பாருங்கள். ஸோ 16/9/2019 மாலை 6 மணிக்குள்ளே வந்து முடிஞ்சிருது. தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் 13/10/2019. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வந்து அப்போ தான் வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை 10:30 to 12:30 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து முழு நேர மற்றும் பகுதி நேர பயிற்சி. ஸோ தங்கும் வசதியுடனான முழு நேர பயிற்சியும் மற்றும் தங்கும் வசதி இல்லாத பகுதி நேர பயிற்சியும். ஸோ ஃபுல் டைம்னால் நீங்கள் அங்கேயே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, பார்ட் டைம்னால் அது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கேட்டகரிக்கு, இப்போ முழு நேரம் அப்படின்னா விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி பயிற்சி பெறக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு எத்தனை சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க, அதை பாருங்கள். ஆதி திராவிடர் 92, அருந்ததியர் 12, 18, பழங்குடியினர் 3, அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்து இத்தனை இத்தனை சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பகுதி நேரம் மாலை நேர பயிற்சி பெறுதல் இவங்களுக்கு மட்டும் சிலது வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒட்டு மொத்தமாக 325 வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு கட்டணம் முழு நேரம் மற்றும் பகுதி நேரம். ஏன்னா கட்டணம் இல்லையே ஃப்ரீ இருந்தா அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து எப்படின்னா அந்த காப்பு தொகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரும்பி வழங்கக்கூடியது, ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3000 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும், அந்த 3000 ரூபாயும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அண்ட் ஓசி அதர் கேண்டிடேட்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ப்ளஸ் 1000 வந்து தனி கட்டணமாக நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த 3000 உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு பயிற்சி நேரம் காலை 10 to 5 PM. ஸோ ஃபுல் டைமில் செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு காலையில் 10 to ஈவினிங் 5 PM கிளாஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பகுதி நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு பயிற்சி நேரம் வந்து மாலை 6:30 to 8:30. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10:30 to 5:30 வழங்கப்படும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் 6:30 to 8:30, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேஸில் மார்னிங் 10:30 to 5:30 வரைக்கும் பார்ட் டைமில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹாஸ்டல் விடுதி, அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சி, தங்கும் வசதி மற்றும் உணவு அளிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். விடுதியில் தங்குவோர் விடுதி காப்பாளர் கல்லூரி முதல்வர் அனுமதியின்றி வெளியில் செல்லக்கூடாது. ஸோ இவங்களுடைய ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் ஆக்சுவலாக அது உள்ளே போனீங்கன்னா தெரியும் ஐஏஎஸ் எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. கற்கும் சூழலுக்கு இசைவான வகையில் நடந்து கொள்ள வேண்டும். பொது ஒழுக்க முறைமைக்கு புறம்பான செயலில் ஈடுபட்டால் பயிற்சியிலிருந்து வெளியேற்றப்படுவர். பகுதி நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு விடுதி வசதி வழங்கப்பட மாட்டாது. ஆயினும் வாரத்தின் 5 நாட்களுக்கு இரவு உணவும் சனி ஞாயிறு 2 நாட்களில் இருவேளை உணவும் பகுதி நேர பயிற்சியாளர்களுக்கும் வழங்கப்படும். ஸோ பார்ட் டைமில் இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஃபுட் ஃபெசிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நுழைவு தேர்வு மையங்கள். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கள அது எங்கெங்கே நடக்கும் அப்படின்னா சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோயில், வேலூர், அப்புறம் விழுப்புரம். இதில் ஏதாவது ஒரு மையத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத லாஸ்ட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ லாஸ்ட்டில். நுழைவு தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை, ஸோ அதுவும் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் அடுத்தது. அண்டு நுழைவு சீட்டு ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே நுழைவு சீட்டு இப்பயிற்சி மைய இணையதளத்தில் இந்த வெப்சைட்டில் வந்து 7/10/2019 அன்றைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம். அந்த வெப்சைட் வந்து www.civilservicecoaching.com. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹால் டிக்கெட் வந்து 7/10/2019 ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் நார்மலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நுழைவு தேர்வு தகுதியுடைய நபர்கள் 13/10/2019 ஞாயிற்றுக்கிழமை அன்று 10:30 to 12:30 வரை நடைபெறும் நுழைவுத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர். ஸோ தகுதியான கேண்டிடேட்ஸ் வந்து 13ஆம் தேதி வந்து அவங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சண்டே சிலபஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இந்தியா மற்றும் உலக புவியியல், இந்திய அரசியலமைப்பு மற்றும் நிர்வாக முறை, பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சி, பொது அறிவியல், நடப்பு நிகழ்வுகள்,
சுற்றுப்புற சூழ்நிலை தொடர்பான பொது விவாதங்கள், உயிரின பரிணாம வளர்ச்சி, பருவநிலை மாற்றங்கள், ஆங்கிலம் மற்றும் பொது திறனறிவு தேர்வு ஆகியவற்றில் கேட்கப்படும் 100 அப்ஜெக்டிவ் டைப் கேள்வி தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த 100 அப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்து நீங்கள் விடையளிக்கணும். தேர்வு எழுத வருவோருக்கு பயணப்படி, எக்ஸாம் எழுத வரவங்களுக்குலாம் எந்த சார்ஜஸும் எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 100 தான் வந்து அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிறது தான் இந்த சிலபஸ். சிலபஸ் வேணால் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க, 100 தான். தயவுசெய்து இதை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸாம் நீங்கள் வெறும் குரூப் 4 குரூப் 2 தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு தெரிவு செய்யும் முறை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எழுத்து தேர்வில் தகுதி பெற்ற மாணவ மாணவியர் இனவாரியாக அதிகபட்ச மதிப்பெண் பெற்றவரில் துவங்கி அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்கு ஏற்ப சேர்க்கப்படுவர். ஸோ அந்த இனவாரியாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து லிஸ்ட் எடுப்பாங்க, எப்படி நீங்கள் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து. காலி இடங்கள் ஏதும் இருப்பின் காத்திருப்போர் பட்டியல் படி பயிற்சியாளர் சேர்க்கை நடைபெறும். ஸோ எதனா வந்து எம்டி வேகன்சிஸ் எதனா இருந்தது அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை எடுத்து அதில் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தேர்வர்கள் சேர்க்கை முற்றிலும் தற்காலிகமானது, உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அல்லது தகவல்கள் மறைக்கப்பட்டமை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதனா வந்து போலியாக எதனா கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி எப்படி நடந்தது அப்படின்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிவில் சர்வீஸ் கோச்சிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படினாலே வரும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்தோடனே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ப்ரிலிமினரி கோச்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் வரும். சில டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து 20-60 KB தான் இருக்கணும், சிக்னேச்சர் வந்து 10-30 KB தான் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஐ அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்ட உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும், ப்ரிலிமினரி கோச்சிங் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. ஸோ இதில் நீங்கள் இப்போ தானே புதுசாக பண்ணுறீங்க, அதனால் சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு ரைட் கார்னரில் சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்ட உடனே நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும், உங்களுடைய நேம் ஆஃப் த கேண்டிடேட் வரும், உங்களுடைய பேர் என்டர் பண்ணுங்கள், கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய நம்பர் என்டர் பண்ணுங்கள், இமெயில் அட்ரஸ் இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு ஏதாவது பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள், மறுபடியும் சேம் ரீபாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு க்ரியேட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்ட உடனே அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் மறுபடியும் வரும். இதில் உங்களுடைய வேலிட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்ட உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். உங்கள் யூசர் ஐடி மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் வரும். அண்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் தேர்வு மையம், இதில் வந்து நீங்கள் எந்த அந்த சில ஊர்கள் சொல்லியிருந்தாங்களே 20 ஊர்கள், ஸோ அந்த பேர் வந்து இருக்கும். அதில் நீங்கள் எந்த சென்டர் உங்களுக்கு நியர்பை இருக்கோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தானே, அதனால் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே எழுதிக்கலாம், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோச்சிங் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் வந்து பார்ட் டைமாக சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபுல் டைம் சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அப்படி நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிறது எஸ்என்ஓ கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டூ யூ நீட் அ ஸ்கிரைப், ஸோ உங்களுக்கு எழுத்தாளர் தேவையா அப்படிங்கிறதையும் எஸ் ஆன் ஓவான் கொடுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், ஆதார் நம்பரு, உங்களுடைய பேர் ஆதார் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் பேர் இல்லை பாதுகாவலர் பேர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், நேட்டிவ் ஸ்டேட்டஸ், ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்து இதிலேயே கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி போர்டு, என்ன போர்டு அப்படிங்கிறத கொடுங்க, ப்ளஸ் டூ கொடுங்க, ப்ளஸ் டூ பாசிங் இயர், எஸ்எஸ்எல்சி பாசிங் இயர், யூஜியோடைய ஸ்பெசிஃபிகேஷன், என்ன டிகிரி முடிச்சிங்க, என்ன கேட்டகரியில் நீ முடிச்சிருக்கீங்க, என்ன ஸ்பெஷலைசேஷன் அது நீங்கள் கொடுத்துருங்க, அதாவது என்ன பிரான்ச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் காலேஜ் யூனிவர்சிட்டி என்ன அப்படிங்கிறது கொடுங்க, பர்சன்டேஜ் மார்க்கு கொடுங்க, மீடியம் ஆஃப் ஸ்டடி என்னன்றதை கொடுங்க, இயர் ஆஃப் பாசிங் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டுங்க. அடுத்தது உங்கள் வீட்டு அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு, லேண்ட்லைன், இது எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் அபவுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அப்படிங்கிறத வந்து இங்கே கீழே காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹாவ் யூ ஆல்ரெடி அண்டர் கான் ப்ரிலிமினரி கோச்சிங் அட் AICSCC, நீங்கள் ஆல்ரெடி பண்ணி இதில் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு எஸ் இல்லை நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ, அந்த ப்ரௌசிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக இதில் வந்து கீழே பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஐ அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வரும், அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வரும். நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படிங்கிறது செப்பரேட்டாக இருக்கட்டும். பட் நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா கூட இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மறக்காமல் போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். எப்படி தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா குறைவான நபர்களை மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்வு பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அதை போய் அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.